வெல்கம் சினிமா ஃபாஸ்ட் கட். ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ளாச்சு லக்ஷ்மி ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ண அவர் படத்துல தான் நயன்தாரா நடிக்க போறாங்களாம். கமல், ரஜினி மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸோட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ராகவா லாரன்ஸ். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ரசிகர்களை சென்னைக்கு வர வைக்காம அவங்க இருக்கும் இடத்துக்கே போய் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குக்கு ஜோக்கர் இந்த படத்தை தொடர்ந்து மூணாவதா தான் டைரக்ட் பண்ற படத்துக்கு ஜிப்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு டைரக்டர் ராஜமுருகன். இந்த படத்துல ஜீவா தான் ஹீரோவாம். அறிமுக டைரக்டர் வெங்கடேஷ் டைரக்ட் பண்ற ஒரு படத்துல நடிகை சங்கீதாவோட ஹஸ்பண்ட் கிறிஷ் தான் இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. மாரிட்டு படத்துல நடிச்சிட்டு வர தனுஷ் அந்த படத்துக்கு அப்புறம் தேனாண்டல் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு புதுசான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்க போறாராம். இந்த படத்துல அவரு கூட நாகார்ஜுனா நடிக்கிறாராம். March 29th தமிழ்லையும் தெலுங்குலையும் இரும்பு குதிரையும் சாவித்ரியோட வாழ்க்கை படமும் திரைக்கு வருதான். இது தவிர தெலுங்குல ராம் சரண் ஜோடியா சமந்தா நடிச்சிருக்கிற ரங்கஸ்தலம் அப்படின்ற படமும் March 30 ரிலீஸ் ஆக போகுது. சமந்தா நடிச்ச மூணு படங்களும் ரெண்டு நாள்ல அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்காங்களாம். ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம் இந்த படத்தோட டீசர் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகி மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. இந்த ட்ரெய்லர் இப்போ டாப் ட்ரெண்டிங்ல இருக்கான். டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ப்ரொடக்ஷன்ல வெளிவர போற இந்த படத்தை ஜே.ஏ. பயோனா டைரக்ட் பண்றாரு. இம்சை அரசன் 23 புலிகேசி படப்பிடிப்புக்கு வடிவேலு வரவேலையாம். அதனால படப்பிடிப்புக்காக போடப்பட்ட அரங்குகள்லாம் அப்படியே இருக்கான். டெய்லி படக்குழுவினருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடும் ஏற்படுதாம். February 9th அன்னைக்கு கலகலப்பு 2, சவர கத்தி, சொல்லிவிடவா, நரிவேட்டை இப்படின்னு நாலு தமிழ் படங்களும் அக்ஷய்குமார் நடிப்புல உருவாகி இருக்கிற பேட்மேன் படமும் ரிலீஸ் ஆக போதாம். தேதிகள் பிரச்சனையினால மணிரத்னத்தோட அடுத்த படத்துல இருந்து விலகி விட்டதா தெரிவிச்சிருக்காரு மலையாள ஹீரோ பகத் பாசில். ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற மிஷன் இம்பாசிபிள் ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான். சோசியல் மீடியால வர விமர்சனங்களை எல்லாம் நடிகரும் நடிகைகளும் சீரியஸாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஜல் அகர்வால். ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன பத்மாவத் படம் 10 நாள்ல 200 கோடியை வசூலிச்சிருக்கு. ஜெய் நடிச்சிருக்கிற ஜரிகண்டி படத்தோட டீசரை வெளியிட்டு இருக்காரு சூர்யா. சுதந்திர போராட்டத்துல ஹாக்கி விளையாட்டோட முக்கியத்துவத்தை தெரிவிக்கிற கோல்ட் படத்தோட டீசர் வெளியாகி இருக்கு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கான்.